அவரோட ஒன் டு ஒன் பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப மீறி பேசுவார். ராகுல் காந்தியை அந்த பேச்சுக்காக மணி எங்கேயாவது இந்த இன்டர்வியூல மறுத்து பேசியிருக்காரா? வாடகைக்கு வாயை விட்டுட்டு இப்படி பேசக்கூடாது, அது ரொம்ப மறைமுகமா ரொம்ப நாகரிகமா பேசுறது மாதிரி, அப்படி பேசுறது தப்புன்னு நியூட்ரல் வேடம் போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு பாத்தீங்களா? வெக்கமா இல்லையா மணிக்கு? ஜேர்னலிஸ்ட் எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு பேர் வச்சுக்கோங்க. ஏதோ இந்த எம்பி எம்எல்ஏ சீட் இல்லைன்னா நீங்க அது என்ன கம்யூனிஸ்ட் ஒய்ப்டவுட்? எங்களை பொறுத்தளவுல மக்கள் நலன் மட்டும்தான் ஒரு ஏதோ பெரிய அனாலிசிஸ் பண்றது மாதிரியும் ஒரு பெரிய பாவனை வேற. கொஞ்சம் ஹிஸ்டரியை படிங்க சார். உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு எம்பி இருக்காங்களாக்கும், எம்எல்ஏ இருக்காங்களாக்கும், கவுன்சிலர் இருக்காங்களாக்கும். அந்த ஊர்ல நாங்க தான் 85 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்தியா முழுவதும் உண்டியல் குளிக்கி ஜனங்களிடம் பணம் வாங்கி நாங்க தான் ஒரு போய் கொடுத்துருக்கோம். மணிக்கு தெரியாது, பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல கடவுளே பாதிக்கப்பட்டாலும் கம்யூனிஸ்ட் தான் காப்பாற்றணும். அதான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்காரு? ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷன், அதுக்கு பேர் அது மூத்த ஜேர்னலிஸ்ட். உங்கள் நவதுவாரத்திலையும் வலிகிற கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை வன்மத்தை கொஞ்சம் எதை பேப்பரையாவது வச்சு தொடச்சிக்கோங்க மிஸ்டர் பண்ணி. ஒருவேளை நீங்கள் சிபிஎம் அழிஞ்சு போகும்னு சொன்னால் கூட உலகத்தில் பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போயிருக்கு. நான் கம்யூனிஸ்டத்தையும் கம்யூனிஸ்டுகளையும் அழிக்கலாம் முடியாது மிஸ்டர் மணி. நீங்கள் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் வாசிங்க. அதாவது ஒரு பத்திரிகையாளருடைய லாங்குவேஜில் அவர் பேசலை. அவர் பேசுனது மாதிரியே நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் மணிக்கு ஏன் எல்லா துவாரங்களும் அடைச்சி போயிருக்கு, மூளைக்கு போகிற எல்லா நரம்பும் கெட்டு போச்சான்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஒரு மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார் ராகுல் காந்தி, பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் முதல்ல பிஜேபியோட லாங்குவேஜில் பேசுகிறார். அதுக்கு முன்னால் ராகுல் காந்தியை இந்த டோனில் வந்து தொடர் பினராயி விஜயன் பேசலை. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தங்க கடத்தல்காரன் பினராயி விஜயன் அப்படின்னு பிஜேபி பிரச்சாரம் பண்ணுது. அதை தவிர வேறு குற்றச்சாட்டுகள் எதையும் அவங்க சொல்லலையே. அந்த குற்றச்சாட்டில் ஏன் கைது பண்ணலைன்னு ராகுல் காந்தி கேட்டால் இவர் சொன்னார், நீ ஜெயிலை காத்தியெல்லாம் என்னை பயமுறுத்த முடியாது, உங்கள் பாட்டியே என்னைய 1.5 வருஷம் எங்களை ஜெயிலில் வச்சுருக்காங்க, அதையெல்லாம் மீறி தான் கட்சி நடத்திக்கிட்டுருக்கோன்னு. ஆனால் நான் மணி ஏன் 9 துவாரத்தையும் அடைச்சிக்கிட்டாருன்னு நான் கேட்குறேன். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆரம்பத்தில் ஏன் கைது செய்யலைன்னு காங்கிரஸ் கட்சி கேட்டதா இல்லையா? பிறகு கைது செஞ்ச பிறகு அதை எதிர்த்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களும் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? நான் மணிக்கிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்கல்ல காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு பேசுதுல பிஜேபி, காங்கிரஸ் முதலமைச்சர்களை யாரை கைது பண்ணுச்சுன்னு சிபிஎம் என்னைக்காவது கேட்டிருக்கா? ஈடியவும் சிபிஐயும் அதே போல் வந்து வருமான வரித்துறையையும் ஒரு அடியாளாக பயன்படுத்துது பிஜேபி எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக அறியப்படுற ஒருத்தர் சிபிஎம்மால் சிபிஎம் சிஎம்மை ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு கேட்டால் அதுக்குத்தான் முதல்ல மணி பேசியிருக்கணும். இப்போ மணி யாருக்காக பேசுகிறாரு தெரியுமா? பிஜேபி லாங்குவேஜை ராகுல் பேசினாருன்னு இவர் என்டாஸ் பண்ணி பேசுகிறார். ஆனால் பின்னால் சொல்கிறாரு, இல்லை இல்லைங்க இவர் மேலே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை, எனவே கைது பண்ண முடியாது. ஆனாலும் அங்கே ஒரு மறைமுகமான ஒரு கூட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெக்கப்படணும் மணி. அவரோட ஒன் டு ஒன் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவர் சில நேரங்களில் இப்படி வரம்பு மீறி பேசுவார். நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தியை அந்த பேச்சுக்காக மணி எங்கேயாவது இந்த இன்டர்வியூவில் மறுத்து பேசியிருக்காரா? எனவே அதுக்கு எதிர்வினையை மட்டும் எதிர்த்து பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய வன்மம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் 9 துவாரங்களில் பேசுகிறாங்கன்னு பேசுனார்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, மணிக்கு ஒரே ஒரு துவாரம்தான், அந்த துவாரம் வாடகைக்காக மட்டும் பேசுகிற துவாரம் என்று மக்கள் நினைக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, ஒழுங்காக பேசணும். கேரளாவில் சிபிஎம்க்கு காங்கிரஸ் தான் பிரதான எதிரியாக, பிஜேபியோட காங்கிரஸ் பண்ண சிபிஎம் வந்து தயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேரளாவில் கரெக்ட். மணிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள் சார். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக முன்வெடித்தது என்னது? காங்கிரஸ் இந்தியாவில் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவத்துக்கு தலைமை தாங்குகிற கட்சி.
அதன்பால் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று 1964 அதுக்கு முன்னாலேயும் விவாதம் நடந்தது. அந்த பிரச்சனையில தான் சிபிஎம்ஏ உருவாச்சு. நீங்கள் அந்த சிபிஎம் வந்து இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான நிலைப்பாடுகளில் மாறுபாடு வந்து விட்டதாகலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு தேசத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இந்த அச்சுறுத்தலுக்காக காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிறோம். இதை தவிர வேறு என்னது? நீங்கள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலே உடனே வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கிறான்னு கேட்குறது. தமிழ்நாட்டில் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணால நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டீங்களா? திமுகவோட அது என்ன அந்த நெறியாளர் கேட்குறாரு, திமுகவினுடைய இடதுசாரி விங்காக ஆயிட்டாங்களா அப்படின்னு. நீங்களும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு அலையிறீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இதில் என்ன? நீங்கள் கேரளாவை பொறுத்தளவில் பிரதான போட்டி என்பது காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் தான். இன்ஃபேக்ட் கேரளா காங்கிரஸ் காம்ரேடுக்கு எந்திரிச்சு நின்று ஒரு சல்யூட் அடிக்கணும், இந்தியாவே சல்யூட் அடிக்கணும். நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சிபிஎம் இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்கள ஒரே ஒரு மாநிலம், அங்கே பிரதான எதிரி காங்கிரஸ், அப்போ எல்லா இடத்துலையும் காங்கிரஸை ஆதரிக்கிறான், இங்கே மட்டும் எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு வந்து சொன்னால், நீ சிபிஎம்முக்கு ஓட்டு போட்டால் கூட அவன் என்னையத்தானே பிரதமருக்கு ஆதரிக்கணும், எனவே வந்து எனக்கே ஓட்டு போடுன்னு கேட்பாங்களேன்னு சொல்லும்போது, தேசத்தின் நலன் கருதி எங்கள் ஊரில் ஒருவேளை எங்களுக்கு தோல்வியோ வெற்றியோ வந்தால் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் தேசம் முக்கியம்னு அந்த தோழர்கள் முடிவெடுத்தாங்க. வாடகைக்கு வாயை விட்டுட்டு இப்படி பேசக்கூடாது. அது ரொம்ப மறைமுகமாக ரொம்ப நாகரிகமாக பேசுறது மாதிரி, அப்படி பேசுறது தப்புன்னு அவருக்கு புரியணும். கேரளாவில் காங்கிரஸ் போட்டியிடாமல் காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட்டணி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி நடக்கும்? இல்லை அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா ஆன்டி காங்கிரஸ் ஓட்டும் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஓட்டும் ஒன்றா பிஜேபிக்கு போகாதா? அது யாருக்கு பலன் கொடுக்கும்? மணி அதைத்தான் விரும்புகிறாரா? எனவே பிரச்சனை என்னென்னா, தொடங்கின ராகுல் காந்தியும் பேச மாட்டார், அங்கே பிரதான எதிரி இவங்க தாங்கிறத அங்கீகரிச்சும் பேச மாட்டார். அதனால அவங்களுக்கு ரிஸ்க் இருந்தால் கூட தேசத்தின் நலன் கருதி நீங்கள் வந்து காங்கிரஸை எதிர இடங்களில் ஆதரிப்பது என்கிற முடிவை கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க தவறது எங்கே இருக்குன்னா, ஒரு நியூட்ரல் வேடம் போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த மனநிலையிலிருந்து மனப்பிறழ்வின் காரணமாக ஏற்பட்டது அது. அவருடைய நக்கல் என்ன? நீங்க பதவியை மட்டும்தானே வச்சுட்டு இருப்பீங்க. நான் மணிகிட்ட கேட்கிறேன், மணி அவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசிஃபா ஒரு பெண், ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாள். எல்லா கட்சிக்கும் சீட் இருந்ததில்லை, உங்களுக்கெல்லாம் வாய் இருந்ததில்லை, ஒரே ஒரு ஆள் இருந்தான் யூசிப் தாரிகாமி, ஒரே ஒரு எம்எல்ஏ, அவன் தான் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தான். இதை விடுங்க, குஜராத்தில் எங்களுக்கு எம்எல்ஏ கூட கிடையாதுங்க, கவுன்சிலர் கூட கிடையாதுங்க, கட்சியே ரொம்ப ரொம்ப சின்ன கட்சி, அவ்வளோதான். எங்கள் மெம்பர்ஷிப் கூட ஒட்டு மொத்தமாக 1000 தான் இருக்கும். யாரெல்லாம் சேர்ந்து எடுத்தது? நரேந்திர மோடி, அமித்ஷா, குஜராத் மாநில அரசு, இவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாங்க? பில்கிஸ் பானு வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை வெளியே விடுறதுன்னு யோசிச்சிட்டாங்களா? வெளியே வந்தாங்களா? எல்லாரும் கையை பிசைஞ்சுக்கு நின்னாங்களா? யார் கோர்ட்டுக்கு போனது? யார் தோக்கடிச்சது? ஆரம்பத்துலேருந்து தீஸ்தா சத்தால்வத்து அதை நடத்துனாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பில்கிஸ் பானு என்ன சொன்னாங்கன்னா, இதில் அவங்கள வெளியே விட்டாங்க, பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க, நான் ஏன் இதில் அப்பீலுக்கு போகணும்? இது எனக்கு எதிரான குற்றமா? மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா அப்படின்னு அவங்க பேசுனாங்க. தொலை சுபாஷினி அலி இந்த வழக்கில் முன்னால் போனாங்க. அந்த வழக்கில் தான் தீர்ப்பு என்னாச்சு? 11 பேரும் உள்ள கம்பி எண்ணிகிட்டு இருக்கான். எது கிடையாது? எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, கட்சி வலு கிடையாது, ஆனால் சிபிஎம் அடிச்சுது. ஏன் இதர பிரதான கட்சிகள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நான் மணிகிட்ட கேட்குறேன், தேர்தல் பத்திரம் கட்சிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு போனது சிபிஎம்மை தவிர யாராவது இருக்காங்களா? மணிக்கு இதெல்லாம் மறந்து போச்சா? கவுன்சிலராக ஜெயிச்சா
அதாவது மணியினுடைய மனசுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, அமைச்சராக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும், கவுன்சிலராக இருக்கணும், இல்லைன்னா அது கட்சி இல்லைன்னு நினைக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, சிபிஎம் என்ன நினைக்குதுன்னா, கவுன்சிலர் இருக்காரா, எம்பி இருக்காரா, எம்எல்ஏ இருக்காரான்னு பார்க்கறது இல்லை, மக்களுடைய நலனுக்காக நிற்கிறது. நீங்கள் வைப்பு பண்ணிடுவீங்களோ, அப்படி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மணிக்கு இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சியவே வைப் அவுட் பண்ணிடுவாங்களாம். தெரியுமா, டெல்லியில் எங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்களா, கவுன்சிலர் இருக்காங்களா, எம்பி இருக்காங்களா? ஜஹாங்கீர்பூரில் இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்படும் போது ஒரு பெண், வயதான பெண், 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒத்த பேப்பரை வச்சுக்கிட்டு புல்டோசருக்கு முன்னால் நிறுத்துறான்னு சொல்கிற தைரியம் இருக்குல்ல, அதுதான் கம்யூனிஸ்ட்டு. எம்எல்ஏவாக இருக்கிறதும் எம்பியாக இருக்கிறதும் இல்லை. இது எதை பற்றியுமே கவலைப்படாமல், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அடிக்கடி நக்கலாக பேசிகிட்டு இருக்கீங்கல்ல தமிழ்நாட்டில், ஆமாம், திமுக இல்லைன்னா கந்தர்வ கோட்டையும் கேள்வேலூரும் சிபிஎம் எம்எல்ஏக்கள் வந்திருக்கவே முடியாது. இல்லைன்னா நீங்கள் என்ன எங்களை கிண்டலாக சொல்கிறது, நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ரெண்டு பேரும், இந்த சிபிஎம் ரெண்டு தொகுதி கூட சொந்தமாக ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லாத, அருகதை இல்லாத, உங்கள் பாசையில் இன்னும் நீங்கள் அதை எல்லாத்தையுமே அமைவன் தான் பேசுவீங்க. உதயநிதியாக இருந்தாலும் உங்களுக்கு அமைவன் தான், பினராயி விஜயனாக இருந்தாலும் அமைவன் தான், கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாருமே அமைவன் தான், நீங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேர் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மெஜாரிட்டியோட திமுக இருக்குது. எங்கள் கூட்டணி கட்சி, நான் இப்போவும் சொல்கிறேன், இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்ததில் ஒரு மாநில கட்சி என்கிற முறையில் திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. ஆனால் திமுக அரசாங்கம் வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுன்னு முடிவுக்கு வந்தபோது சிபிஎம் முடியாதுன்னு முடிவெடுத்தோம். பண்ணமா, சண்டை போட்டோமா, நாங்கள் அந்த மாற்றுனதில் முக்கிய ரோல் எங்களுக்கு உண்டா இல்லையா? தமிழ்நாட்டில் பிஜேபியும் இருக்குது. அண்ணாமலை தினசரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், எடப்பாடி பழனிசாமி திமுகவை தோக்கடிச்சாதான் ஆட்சிக்கே வர முடியும், இதெல்லாம் இருக்கா? ஆனால் நீங்கள் ஸ்ரீமதி கேஸில் போலீஸுக்கு எதிராக, எனக்கு தெரிஞ்சு மணி சொல்லட்டும், டிஜிபி அலுவலகம் முற்றுகை, திமுக அதிமுக நடத்தியிருக்கா, பாஜக நடத்தியிருக்கா, வேறு எந்த கட்சியாவது நடத்தியிருக்கா? ஜனநாயக மாத சங்கம் நடத்தினது. என்ன 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 பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏதோ இந்த எம்பி எம்எல்ஏ சீட் இல்லைன்னா நீங்கள் வைப்ட் அவுட், அது என்ன கம்யூனிஸ்ட் வைப்ட் அவுட்டு? ஏ, அதாவது எங்களை பொறுத்தளவில் மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம். எனவே நீங்கள் கனவு காணலாம், பிஜேபியிடமிருந்து ஒரு வாடகை கனவை நீங்களும் பெற்றிருக்க கூடும். அவர் சொன்னார்ல, அதனால தான் உங்கள் அட்டாக் அதில் வருது. நீங்கள் மோடி லாங்குவேஜில் தான் பேசுகிறீங்க. மோடி திரிபுராவில் ரெண்டு சீட்டில் தோற்று போயிட்டாங்களே, அதை கொண்டாடுறதுக்கு எதுக்கு? ரெண்டு சீட்டு தானே இருக்குது எம்பியில், அந்த மாநிலத்தில் தோற்று போயிட்டாங்கன்னு போய் அங்கே போகிறீங்களே, உங்கள் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு கேட்கும்போது நரேந்திர மோடி சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, இட்ஸ் அன் விக்ட்ரி ஓவர் ஐடியாலஜி அப்படின்னு சொன்னார். ஒரு தத்துவத்தின் மீதான வெற்றினார். தத்துவத்தை எல்லாம் வெற்றி கொள்றதுக்கு இன்னும் ஒருத்தரும் பிறக்கலை, இந்த தத்துவம் இல்லை எந்த தத்துவமும், அது மக்களிடமிருந்து மக்களிடம் வேர்பிடிக்கிற போது அது எப்படி இருக்கணும். ஏன் இந்த திரிபுராவில் 110% 115%லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அப்படி தானே ஜெயிச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்களாக்கும். இதில் பெரிய பெருமையும் ஒரு ஏதோ பெரிய அனாலிசிஸ் பண்ணுறது மாதிரியும் ஒரு பெரிய பாவனை வேறு. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படிங்க சார், யதார்த்தத்துக்கு வாங்க சார், சரியா பேசுங்க சார். என்ன குறுநில மன்னர், அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கேரளாவில் தவிர வேற எங்கேயும் கட்சி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன், கேரளாவில் தான் ஆட்சியில் இருக்கோம், ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனால் உன்னை போட்டு பார்த்தது நாங்கள் தான், நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி பொறுப்பில் நாங்கள் இல்லை, நீ சொல்றது மாதிரி மூணே மூணு எம்பிக்கள் தான் எங்கிட்ட இருக்காங்க, ஆனால் நாங்கள் தான் வந்து தேர்தல் பத்திரத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நின்னோம். ஜுனைத்துன்னு ஒரு பையன் இறந்து போனான்,
கொல்லப்பட்டான், இறந்து போனான்னு சொல்லக்கூடாது, கொல்லப்பட்டான். இன்றைக்கு வர அந்த குடும்பத்தை யார் பராமரிச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? இந்த வருஷம் அது சில பேர் அதை ஒரு அரசியலாக விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இங்கே அயோத்திக்கு பக்கத்தில் முசாஃபர் நகர், முசாஃபர்பூர்னு நினைக்கிறேன், மொத்த இஸ்லாமிய குடும்பங்களும் அடித்து விரட்டப்பட்டது, வீடுகள்லாம் இடிக்கப்பட்டது. இங்கே வீடு ஊட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் எங்களுக்கு எம்பி இருக்காங்களாக்கும், எம்எல்ஏ இருக்காங்களாக்கும், கவுன்சிலர் இருக்காங்களாக்கும். அந்த ஊரில் நாங்கள் தான் 85 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்தியா முழுவதும் உண்டியல் குலுக்கி ஜனங்களிடம் பணம் வாங்கி நாங்கள் தான் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். மணிக்கு தெரியாது, 31 வருஷம் அந்த போராட்டத்தை 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 18 பேரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிடுறான், ஊரையே நாசமாக்கிடுறான். நாங்கள் உண்டியல் குலுக்கிகள் தான், எங்களுக்கு இடையில போன இதுலெல்லாம் எம்எல்ஏக்களே இல்லாமலே இருந்திருக்காங்க. எம்எல்ஏக்கள் இல்லாத சட்டமன்றம், கலைஞர் கூட சொன்னார், லெஃப்டே இல்லாத சட்டமன்றமாக இருக்கே, எங்களுக்கே வருத்தமாக தான் இருக்குல்லாம் சொன்னார். ஆனால் இந்த காலத்துலேயும் அந்த போராட்டம் நடந்தது, அந்த 500 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில், கட்சியே இல்லாத கிராமத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்? 30 வருஷமாக போராடினோம் மிஸ்டர் மணி. எத்தனை கோடி காம்பன்சேஷன் வாங்கியிருக்கோன்னு கேளுங்க, எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோன்னு கேளுங்க. அந்த ஊரில் நாங்கள் கவுன்சிலரா, அந்த ஊரில் நாங்கள் பஞ்சாயத்து தலைவரா, அந்த ஊரில் நாங்கள் ஒன்றிய கவுன்சிலரா? வெட்டித்தனமாக கவுன்சிலரையும் நீங்கள் எம்எல்ஏ எம்பியையும் மட்டுமே அளவுகோலாக வச்சிங்கன்னா நீங்கள் வைப் அவுட் பண்ணதா கனவு கண்டுக்கங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க, நவதுவாரத்துலேயும் நீங்கள் சிரிச்சுக்கோங்க. ஆனால் அது பைத்தியக்காரத்தனமான சிரிப்பாக இருக்குமே தவிர உண்மையை சொல்வதாக இருக்காதுங்கிறத மட்டும் நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். எனவே நாங்கள் குறுநில மன்னர் இல்லை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நாங்கள் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால், பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை, கடவுளே பாதிக்கப்பட்டாலும் கம்யூனிஸ்ட்டு தான் காப்பாற்றணும். மிஸ்டர் பேர் என்ன? மணி. அதே தான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கார்? ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷன், அதுக்கு பேர். அதுவும் மூத்த ஜேர்னலிஸ்ட். அதான் நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். அதாவது தவளை கண்ணை மூடிக்கிட்டு அல்லது அது கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோதான் உலகம்னு நினச்சா மணி நினச்சிட்டு போகட்டும். கம்யூனிஸ்டே இல்லைன்னு கனவு காண்றதை நீங்களும் நானும் போய் தடுக்க முடியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வர இல்லாத இடங்களில் கூட கம்யூனிஸ்ட்டு, அதாவது கம்யூனிஸ்ட் இல்லாத இடம் என்று எதுவும் கிடையாது. அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர அதுதான். இந்த ஜெய்பீம் படம் வந்ததில்ல மணி, போய் பாருங்கள் மணி, அதில் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு அவன் படித்தவன், அவனுக்கு வரலாறுலாம் தெரியாது. சாதாரண விவசாயி, ஒரு மைட்டி ஸ்டேட், போலீஸ், டிஜிபி, சாட்சிகள் இல்லை, எதுவும் கிடையாது. தூக்கிட்டு வந்தாங்கல்ல, பார்வதிக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, கொல்லப்பட்டவனுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, பேச வச்சாங்கல்ல, அதை படமாக்க வச்சாங்கல்ல, அதை எல்லாத்தையும் பார்க்க வச்சாங்கல்ல, அதாங்க கம்யூனிஸ்ட்டு. என்னமோ அங்கேருந்து துடைச்சிட்டோம், இங்கேருந்து துடைச்சிட்டோம், இது என்ன மணியினுடைய கற்பனை மாதிரியான விஷயமா? ஒரு டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி அப்படி தூக்கி போடுறதுக்கு உங்கள் நவதுவாரத்திலையும் வழிகிற கம்யூனிஸ்ட்டு எதிர்ப்பை வன்மத்தை கொஞ்சம் எதை பேப்பரையாவது வச்சு துடைச்சுக்கோங்க மிஸ்டர் மணி. கேரளாவை காப்பாத்திட்டாங்க, போதுமன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க, கேரளா 2 தடவை ஜெயிச்சுட்டாங்க, இந்த தடவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாபம் ஓடுறதுக்கு அவர் ஒன்றும் துர்வாச முனிவரும் கிடையாது. அவர் சொல்றது ஏத்துக்கிறது மாதிரியான நிலைமையில கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து 2 தடவை ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த தடவை ஜெயிக்க மாட்டாங்க. போன எலெக்ஷனுக்கு முன்னால மணி என்ன பேசியிருக்காரு? மாறி மாறித்தான் வரும், அப்படித்தான் வந்திருக்கு, இனிமே கம்யூனிஸ்டுகள் 2வது முறை ஜெயிக்க மாட்டேன்னாரு, இப்போ 3வது முறை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போகட்டும். இப்போ அவர் நிறையா குற்றச்சாட்டுக்களை, அந்த அது என்ன பெண்கள் போகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு சபரிமலைக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்தா ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களையெல்லாம் அவங்க தள்ளி விட்டுட்டு அதை விட்டுட்டாங்க.
வெக்கமா இல்லை இப்படி பேசுறதுக்கு மணிக்கு. சி, அதுக்கு ஆதரவா அந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா 55 லட்சம் பெண்களை திரட்டியிருக்கோம். மனிதா, அது என்ன, வனிதா மதில், அந்த இதுக்கு பேர் சொன்னாங்க. மனித சங்கிலி இல்லை, மனிதர்கள் எல்லாரும் கலந்துக்கிறது இல்லை, பெண்களை மட்டும் 55 லட்சம் பேரை திரட்டியிருக்காங்க. வனிதா மதில்னு பேர் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன மணி வசதியாக அதை மறந்துடலாம், ஏன்னா உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் என்றைக்காவது ஃபீல்டில் நின்றுருக்கீங்க? உங்கள் வீட்டில் எவனாவது குண்டறிஞ்சிருக்கான்? யாராவது உங்களை ஜேர்னலிஸ்ட்னு சுட்டிருக்கான்? ஏன்னா நீங்கள் வசதியாக வாய்ப்புள்ள இடத்துல மறைஞ்சிக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் அது ரொம்ப திறமையாக நியூட்ரலுங்கிற போர்வையில் யாருக்கும் வெளிப்படாத மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் அது உங்களுக்கு வசதியாக இருக்குது. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்கள் ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஊரே கொந்தளிச்சதுன்னா சரி, வெயிட் பண்ணுங்கள், அதை எடுத்து இராணுவத்தை கொண்டாந்துருக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள், இராணுவத்தை கொண்டாந்துருக்கணுமா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அப்படி முரட்டுத்தனமான வேலையெல்லாம் இல்லை. அது என்னென்னா, இந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, கோயிலை மூடிடுவாங்க, சர்ச்சை மூடிடுவாங்க, அதை மூடிடுவாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் மணி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பல பேர் மனிதர்களில் ஒரு பகுதியை கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னபோது அதிகமான கோயிலுக்குள்ளே யாராவது அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் தெரியுமா? அப்படி உட்காந்துக்கிட்டு பேசுகிறது மட்டும்தான் வேலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி கூட்டிகிட்டு போனதுனால இடுவாய் ரத்னசாமின்னு ஒருத்தர், எங்கள் வெறும் பஞ்சாயத்து தலைவர் தான். நீங்கள் சொல்கிற அது என்னது, வாக்கு அரசியலா? அந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து துடைத்தெறியப்பட்ட கட்சியின் பிரதிநிதியாக இருந்த இடுவாய் ரத்னசாமி திருப்பூருக்கு பக்கத்தில் போய் பாருங்கள். அவனை அடித்து கொன்று தூக்கில் போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அருந்ததியர்களுக்காக பேசினாய், கட்சிக்கு இதுன்னு ஜாதிக்கு எதிராக நின்ன, எனவே உன்னை கொள்ளுவேன்னு. கொன்ன பிறகும் இடுவாய் ரத்னசாமி பேசிக்கிட்டு இருக்கான், ஏன்னா இடுவாய் ரத்னசாமி கம்யூனிஸ்ட். நீங்கள் எப்போ நீங்கள் 8 மணி நேரம் வேலை கேட்டு போராடும் போது கூட தூக்கு மேடைக்கு போயில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய பேச்சை விட நீங்கள் நீ தூக்கில் போட்டுன்னா மௌனம் ஆக்கிடலான்னு நினைக்கிற, என்னுடைய பேச்சை விட என்னுடைய மௌனம் உரத்து கேட்கும்னு சொன்னாங்க. அந்த கம்பீரந்தாயா நாங்கள் கம்யூனிஸ்ட்டு? அதெல்லாம் புரிஞ்சுக்காத, நீங்கள் வாடகைக்கு பேசணும்னா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எனவே நீங்கள் வந்து குறுநில மன்னர், இந்த கேரளாவில் அடுத்த தடவை வரமாட்டாங்க, அவ்வளோதான், உலகத்திலேயே அழிஞ்சு போயிடுச்சு, கம்யூனிசம் அழிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் சிபிஎம் அழிஞ்சு போகும்னு சொன்னால் கூட உலகத்தில் பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போயிருக்கு. ஆனால் கம்யூனிசத்தையும் கம்யூனிஸ்ட்டுகளையும் அழிக்கலாம் முடியாது மிஸ்டர் மணி. நீங்கள் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் வாசிங்க. வெறுமனே இங்கே வாய்ச்சவடால் வர்றதுக்கு மட்டும் விடாதீங்க, கொஞ்சம் வாசிங்க. வெக்கமா இல்லையா மணிக்கு? ஜேர்னலிஸ்ட்னு எதுக்கு பேர் வச்சுருக்கீங்க? ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு பேர் வச்சுக்கோங்க. ஜோதிபாசும் வாஜ்பாயும் சிபிஎம் தலைவராகவும் பாஜக தலைவராகவும் கலந்துக்கிட்டாங்களாக்கும், ஏன் மணி இப்படி மறைக்கிறீங்க, ஏன் இதை திரிக்கிறீங்க? ஜோதிபாசு மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர், அப்போதைக்கு வாஜ்பாய் பிரதமர். அரசு நிகழ்ச்சிக்காக வாஜ்பாய் இங்கே வராரு, என்ன பண்ண முடியும்? ஏன் இப்போ விஜயனும் நரேந்திர மோடியும் மேடையை பகிர்ந்துக்கலையா? அது விஜயனும் நரேந்திர மோடியும் இல்லை மிஸ்டர் மணி. எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ மெம்பருங்கிற முறையில் அதை ஷேர் பண்ணிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடிய அவருடைய கருத்துக்களை நாங்கள் முற்றிலுமாக வெறுக்கிறோம். ஆனால் பிரதமர்னு உங்களை மாதிரியான ஆட்களை அவரை தானே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க, வேறு வழியில் அவர் பிரதமர்னு வந்தால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. தமிழ்நாட்டில் கம்பீரமாக முதலமைச்சர் பேசுனார்ல, எங்களுடைய உரிமைகள்னு அவரை வச்சுக்கிட்டு தானே பேசுனார், அதுக்கு பேர் ஷேர் பண்ணுறதா? அது வந்து திமுக தலைவரும் பாஜக தலைவரும் சேர்ந்து நிற்கிற மேடைன்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன விதமான பைத்தியக்காரத்தனமான அணுகுமுறை? வெயில் அதிகமாக சுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.